بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு விதத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நம்முடைய ஈமானுக்கு தேவையான, நம்முடைய தக்குவாவுக்கு தேவையான,
நம்முடைய மறுமை வாழ்வுக்கு தேவையான பல்வேறு சம்பவங்களை நாம் இந்த தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் நோயின் மூலம் மரணிக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹுவால் நமக்கு நோய் நொடிகள் வழங்கப்பட்டால் அதற்காக வேண்டி இறை விசுவாசிகள் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. நோய் ஏற்படுகிற அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் நெறிமுறைகள் என்ன என்பதை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு பொதுவாக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித சமூகத்தை சார்ந்த நமக்கு அல்லாஹு தாலா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மரணத்தை அல்லாஹு தாலா விதிப்பதில்லை. மரணங்களில் பல வகைகள் உண்டு. அதில் எந்த வகை மரணம் அல்லாஹுனுடைய அருளுக்குரிய மரணம், எந்த வகை மரணம் அல்லாஹுனுடைய கோபத்திற்கு உரிய மரணம், எந்த வகை மரணத்திலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள், எப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹுனுடைய அருளுக்குரிய மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தாலா 56வது அத்தியாயத்தின் 60வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகின், உங்களிடையே நான் தான் மரணத்தை தீர்மானித்துள்ளேன், நிர்ணயித்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் யார் எந்தெந்த வகையில் எந்தெந்த முறையில் இந்த உலகத்தில் மரணிக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படியானால் எந்த நேரமும் நமக்கு மரணம் சம்பவிக்கலாம். அந்த மரணம் நமக்கு நேருகிற அந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருத்தல் கூடாது, இதைத்தான் இந்த நாளிலே பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயத்தின் 161வது வசனம், இந்த வசனத்தில் இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபார் உலாயிக்க அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிக்கத்தி வன்னாசி அஜ்மயீன். யார் ஒருவர் நிராகரித்து இஸ்லாத்தை, அல்லாஹுவை, அவனுடைய வேதத்தை, அவனுடைய தூதரை, அவனுடைய சட்டதிட்டங்களை நிராகரித்து, நிராகரித்த நிறையிலேயே யார் மரணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா மேலும் வானவர்கள் இன்னும் மனிதர்களில் இருக்கிற எல்லோரும் அவர்களை சபிக்கிறார்கள். யார் ஒருவர் நிராகரித்த நிலையிலேயே மரணிக்கிறாரோ, அவர் திருந்தாமல் நிராகரித்த அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தௌபா செய்து மீளாமல் அதே நிலையில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்களுடைய சாபம், மனிதர்களுடைய சாபத்திற்கு அவர்கள் உரித்தானவர்கள். அது மட்டுமல்ல, ஹாலிதீன ஃபீஹா லா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாபு வலாஹும் யுன்ஸரூன், அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் மேலும் கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தாலா நிராகரித்த நிலையில் மரணிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்படியானால் இந்த உலகத்தில் இருந்து ஒரு மனிதன் விடை வருவதற்கு முன்னதாக படைத்த இறைவனை அவன் அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த இறைவனின் மூலமாக வழங்கப்பட்ட வேதத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அவர்கள் முயற்சிக்க வேண்டும். இறுதி தூதராக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு அந்த நிலையில் அவர்கள் மரணித்தால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். இல்லாவிட்டால் ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமான நரகம், மிக கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே நாம் நம்முடைய மரணத் தருவாயில் நிராகரிக்கக்கூடிய நிலையிலேயோ, அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்திய நிலையிலேயோ நாம் யாரும் நம்முடைய மரண நேரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. நாம் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் மரணத்திற்கு முன்னதாக, சக்கராத்துடைய வேதனைக்கு முன்னதாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்திக் கொண்டால் நல்லது என்பது அல்லாஹ்வுடைய மிக கடுமையான எச்சரிக்கை. அடுத்தது அல்லாஹு தாலா இன்னும் ஒரு மரணத்தை சொல்லுகிறான். அல்லாஹு தாலா 4வது அத்தியாயத்தின் 18வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யார் ஒருவர் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து, பாவங்களை செய்வது அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடுவது, பாவங்களை செய்வது அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடுவது, அல்லது மன்னிப்பு தேடாமல் தொடர்ந்து பாவமான காரியத்திலேயே எந்த ஒரு அல்லாஹ்வை பற்றி உள்ள அச்சம் இல்லாமல் பாவத்தை தொடர்ந்து செய்வது, பாவம் செய்தால் அதற்காக வேண்டி வருந்த மனமில்லாத மனிதர்கள், பாவம் செய்தால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாத மக்கள், இப்படி யார் ஒருவர் தொடர்ந்து பாவம் செய்து அதே நிலையில் மரணிக்கிறார்களோ, யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இறை நிராகரிப்பில் இருந்து மரணிக்கிறார்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா ஏற்க மாட்டான். மேலும் உலாயிக்க அஅதனாலஹும் அதாபன் அலீம், இத்தகையவர்களுக்கு துன்பப்படுத்தக்கூடிய மிக கடுமையான வேதனையை நான் சித்தப்படுத்தி இருக்கிறேன் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாகவே மரணத்தருவாய் என்பது, சக்கராத்துடைய நேரம் என்பது எல்லா மனிதர்களும் அழுது புறம்புகிற நேரம், மிக கடுமையாக எல்லோரும் பிரார்த்தனை செய்கிற நேரம். அது எந்த மாதிரியான பிரார்த்தனை, எப்படிப்பட்ட பிரார்த்தனை என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் நம்முடைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்து, ரஹமானை ஒரு விளையாட்டாக கருதி, படைத்த இறைவனை ஒரு கேலிக்குரியவனாக கருதி, படைத்த இறைவனின் மீது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தொடர்ந்து இந்த உலகத்தில் அழிச்சாட்டியங்கள் புரிந்து பாவங்கள் செய்து பெரும்பாவங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளையெல்லாம் பட்டியல் போட்டு நமக்கு எச்சரித்தார்களோ அவைகளையெல்லாம் ஆடம்பரமாக, சுகபோக வாழ்வுக்காக, உலக இன்பத்திற்காக அவைகளையெல்லாம் இந்த உலகத்தில் செய்து தௌபா செய்யாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு திடீரென இந்த மரணம் வரும் பொழுது அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, இறை நிராகரிப்பாளர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்படும். மேலும் அதே நிலையில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு மிக கடுமையான வேதனைகளும் துன்பங்களும் உண்டு என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையான் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான். இது 2வது வகையான மரணம். அல்லாஹு தஆலா இந்த நிலைகளில் இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் நண்பர்களே. அந்த துவாவில் நசை என்கிற நபிமொழி தொகுப்பில் 5436வது நபிமொழி. இந்த நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு ஏழு வகையான மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை தேடி இருக்கிறார்கள். அது எந்த ஏழு வகையான மரணம்? யா அல்லாஹ், உருண்டு விழுந்து மரணிப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். உருண்டு விழுந்து கால் தடுக்கி மலையிலிருந்து எங்காவது உயர்வான ஒரு இடத்திலே இருந்து உருண்டு விழுந்து திடீரென மரணிப்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே, இடிபாடுகளில் சிக்கி பூகம்பம் ஏற்பட்டோ சுவர் இடிந்து விழுந்தோ வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், திடீரென வீடே இடிந்து அந்த இடிபாடுகளில் சிக்கி மரணிப்பதை விட்டும் அல்லாஹுவே உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே, நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே, தீயில் எரிந்து அந்த வேதனையோடு மரணிப்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வயோதிக காலத்தில் மூளை குழம்பி அல்லாஹுவை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை பற்றியோ ஒண்ணுமில்லாமல் மூளை குழம்பி பைத்தியம் பிடித்த நிலையில் மரணிப்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே, போரின் பொழுது புறமுது காட்டி ஓடி மரணிப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். மேலும் விஷ ஜந்து கடித்து அந்த நிலையில் மரணிப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறான். ஏழு வகையான மரணம்: உருண்டு விழுந்து மரணம், இடிபாடுகளில் சிக்கி மரணம், விஷ ஜந்தினுடைய தீண்டப்பட்டு மரணம், போரிலே இருந்து புறமுது காட்டி ஓடி வருகிற பொழுது ஏற்படுகிற மரணம், நீரில் மூழ்கியுள்ள மரணம், தீயில் எரிந்து உள்ள மரணம், மேலும் விசஜந்தால் தீண்டப்பட்ட உருண்டு விழுந்துள்ள மரணம். இப்படி ஏழு வகையான மரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு இந்த மரணங்களிலே இருந்து அல்லாஹுவே உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று குறிப்பிட்டார்கள். அப்படியானால் இந்த மரணம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கெட்ட மரணம் என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடினார்களா? இந்த வகையில் மரணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களா? இந்த மரணம் எல்லாம் இந்த மரணத்திற்கு உரியவர்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடினார்களா? இந்த மரணத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடினார்களா என்றால் இல்லை. அன்பர்களே, இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருகிற திடீர் மரணம். திடீர் மரணம் வருவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாத காரணத்தினால்தான், அவர் அது குறித்து எந்த வகையிலும் விருப்பம் தெரிவிக்காத காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து பாதுகாப்பு தேடியுள்ளார்கள். உதாரணத்திற்கு நபித்தோழரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஷஹீதுடைய அந்தஸ்தில் உள்ள மரணம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? வார்த்தையை பாருங்கள். திருமதி என்கிற புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் இந்த நபிமொழிகளை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி அந்த பிரார்த்தனையில் அந்த மௌத்தில் புகாரியில் 2822 நபிமொழி, இந்த நபிமொழியில் இன்னும் ஒரு துவாவில் இன்னொரு மௌத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். அது என்ன மரணம்? யா அல்லாஹ், தள்ளாத வயதில் நான் மரணிப்பதை விட்டும். தள்ளாத வயதில் மரணிப்பதை விட்டும் என்றால் என்ன பொருள்? ஒரு சில வயது முதிர்ந்த நேரம் உண்டு, அந்த நேரத்தில் நாம் நம்முடைய தேவையே நிறைவேற்ற முடியாது. யாராவது உண்ண கொடுத்தால் தான் நம்மால் உண்ண முடியும். மழை ஜலம் கழித்தால் கூட நம்மால் சுத்தம் செய்ய முடியாது. யாராவது வந்து நம்முடைய மகளோ நம்முடைய மகனோ நமக்கென்று உரிமைப்பட்டவர்களோ நமக்கு வந்து அந்த கழிவுகளை அகற்றினால் தான் நம்மால் சுத்தம் செய்ய முடியும். அந்த அளவுக்கு பலகீனம் அந்த பலகீனம், பிறருக்கெல்லாம் பாதிப்புக்குரிய பலகீனம். நம்மால் பிறருக்கெல்லாம் சங்கடம் கஷ்டம். குடும்பத்திலே வாழ்கிற மக்களுக்கு நாம் அப்படி ஒரு தள்ளாத வயதில் ஒரு வீட்டிலே இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் சங்கடம் கஷ்டம். அப்படிப்பட்ட தள்ளாத வயதிலே இருந்து மரணிப்பதிலே இருந்து அல்லாஹுவே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக வயதுடைய மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், திருமதியில் 2282 நபிமொழி,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மனிதர்களிலேயே மிக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? யார் என்றால், யாருக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுத்து, யாருக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த நீண்ட ஆயுளை பெற்று நல்ல அமல்கள் செய்து மரணிக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் என்றார்கள். மனிதர்களில் மிக மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? யாருக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த வாய்ப்பை பெற்று அந்த வாய்ப்பை தீமை செய்வதற்காக வேண்டியே இந்த உலகத்தில் கழித்து மரணிக்கிறார்களே, அவர்கள் மனிதர்களில் மிக மிக மோசமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்படியானால் நீண்ட காலம் வாழ்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கவில்லை. நீண்ட காலம் வாழ்வதை தாண்டி தள்ளாத வயதில் பிறருக்கு சிரமம், நாமும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு தள்ளாத வயது, இதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் என்பது அதனுடைய பொருள். இனி ஒரு நபிமொழியில், அல்லாஹ்வுடைய பாதையில் சஹீதுடைய அந்தஸ்தில் மரணிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இது அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 21628வது நபிமொழி. அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணிக்கக்கூடியவர்கள் தானே சஹீதுடைய அந்தஸ்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், போரிட்டு மரணிக்கக்கூடியவர்களுக்கு தான் சஹீதுடைய அந்தஸ்து என்றால், நம்முடைய சமூக மக்களில், நம்முடைய உம்மத்தில், எனது உம்மத்தில் அந்த அந்தஸ்துக்குரியவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தானே இருப்பார்கள். ஏனென்றால் போரில் மரணிக்கக்கூடியவர்கள் தான் சஹீத் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிட்டு மரணித்தவர் அல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் போரிட்டு மரணித்தவர் அல்ல, அலி ரலியல்லாஹு அவர்கள் போரிட்டு மரணித்தவர் அல்ல, எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா போரில் பங்கு பெற்று மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அது சஹீதுடைய அந்தஸ்து அல்ல. அதுவும் ஒன்றாக இருந்தாலும் எதெல்லாம் சஹீத் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடும் பொழுது, யார் ஒருவர் கொள்ளை நோய், தீராத நோயில் இருந்து அதே நிலையில் மரணிக்கிறாரோ அவரும் சஹீதுடைய அந்தஸ்தில் மரணித்தவரை போலாவார். யார் ஒருவருக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருந்து வயிற்று வலியினால் துன்பப்பட்டு அவதிப்பட்டு வேதனைகளையும் கஷ்டங்களையும் பொறுமையோடு சகித்து கொண்டு அதே நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவருக்கும் சஹீதுடைய அந்தஸ்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த ஒரு பெண் பிரசவ நேரத்தில் திடீரென அந்த பிரசவ நேரத்தில் மரணித்து விடுகிறாளோ அந்த பெண்ணும் சஹீதுடைய அந்தஸ்தில் மரணித்தவளாவாள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, மேலும் ஒரு நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஐந்து வகையான மரணம் சஹீதுக்குரிய அந்தஸ்திற்குரிய மரணம் என்றார்கள். ஐந்து வகையான மரணம், அந்த ஐந்து வகையான மரணம் எது? அதிலும் இந்த கொள்ளை நோய், வயிற்றுப்போக்கு, எந்த கட்டிட இடிபாடுகளிலே இருந்து மரணிப்பதை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களோ, இந்த நபிமொழியில் பாருங்கள், கட்டிட இடிபாடுகளில் சிக்கி யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சஹீதுடைய அந்தஸ்து. நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் ரசூலுல்லாஹ் துஆ தேடினார், அல்லாஹ் நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டு முன்னிலம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார். இன்னொரு இடத்தில் சொல்கிறார், நீரில் மூழ்கி யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சஹீதுடைய அந்தஸ்து. அப்படியானால் இது எப்படி புரிந்து கொள்வது? அன்பர்களே, பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரண்பாடாக பேசக்கூடியவர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரணத்தில இருந்து துஆ செய்கிறார், யா அல்லாஹ் இந்த மரணத்தில இருந்து எனக்கு நீ பாதுகாப்பு தா. அதே மரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சஹீதுடைய அந்தஸ் என்று சொல்கிறார்கள். இமாம்கள், சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்கள் இது குறித்து நமக்கு தெளிவுபடுத்தும் போது சொல்கிறார்கள், எவைகளை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களோ அது தீய மரணம் என்பதற்காக வேண்டி அல்ல. பொதுவாக திடீர் மரணம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அவன் எப்படிப்பட்ட நெருக்கடிக்கு அவன் ஆளாகிறான் என்று சொன்னால், அவனால் வாங்கிய கடனுக்கு வசியத்தை செய்ய முடியாது. உண்மைதான், திடீர் என்று ஒரு மரணம் வந்தால்
வயோதிக காலத்தில் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கையாக படுத்து பேமன் குடும்பத்தார்களுக்கெல்லாம் வசியத்து செய்து சொத்து பத்துகளை எல்லாம் வசியத்து செய்து கடன்களை எல்லாம் கொடுத்து நிறைய துவா செய்து துவா ஓதி மேனிகளை எல்லாம் தடவி களிமா சொல்லி அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து மரணிக்கிற எந்த ஒரு வாய்ப்பும் திடீரென மரணம் வருகிற மக்களுக்கு இருக்காது. திடீரென மரணம் வருவதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களே தவிர அப்படிப்பட்ட மரணம் தீய மரணம் அல்ல. காரணம் அது ஷஹீதுடைய அந்தஸ்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப அப்படிப்பட்ட மரணம் வரும் பொழுது திடீரென விபத்து, திடீரென பூகம்பம், திடீரென வயிற்று நோய், திடீரென கொள்ளை நோய், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மூலம் ஒரு மனிதன் மரணித்தால் அது தீய மரணம் என்று சொல்லாதீர்கள். அப்படிப்பட்ட தீர்ப்பளிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அது ஷஹீத் என்கிற அந்தஸ்துக்குரிய மரணமாக கூட இருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். நண்பர்களே, அடுத்த நபிமொழிகளை பாருங்கள். புகாரியில் 3474 நபிமொழி. இந்த நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், முன்னால் சென்று போன சமூகத்திற்கெல்லாம் அல்லாஹு தஆலா நோய்களை கொடுத்து அந்த சமூகத்தை வேதனை செய்து அழித்திருக்கிறான். நோய்களின் மூலம் தீராத நோய், அந்த மக்கள் எல்லாம் நிம்மதியை இழந்து தூதருக்கு மாறு செய்து இறை கட்டளையை புறக்கணித்த காரணத்தினால் அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா தீராத நோய்களை கொடுத்து அந்த மக்களை அல்லாஹு தஆலா அழித்திருக்கிறான், வேதனை செய்திருக்கிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி தான் புகாரியில் 3474 நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முன்னால் சென்று போன சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா தீராத கொள்ளை நோய்களை எல்லாம் வேதனையாக அல்லாஹ் அருளி இருந்தான். ஆனால் எனது சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா அதை அவனுடைய ரஹமத்தாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு ஊரில் கொள்ளை நோய் இருப்பதாக நீங்கள் அறிந்தால், பிளாக் நோய், உதாரணத்திற்கு அருகில் இருக்கிற திருப்பூர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உதாரணத்திற்கு அந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு நோய்க்கு ஆளாகி மக்கள் மரணிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால், அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட நோய் உங்களுடைய பகுதிக்கு வந்தால் நீங்கள் பொறுமை காத்து அல்லாஹ் நிச்சயம் இதை ஒரு நன்மைக்காக வேண்டிதான் நமக்கு தந்திருப்பான் என்கிற எண்ணத்தோடு அல்லாஹு தஆலா விதித்ததற்கு மாறாக ஒன்றும் நடக்காது என்று உறுதிபட அந்த ஊரில் இருந்து யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. இரண்டாவது, அப்படிப்பட்ட ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் வேறு ஊருக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடாது, அது அந்த மக்களுக்குரிய கட்டளை. மூன்றாவது, வெளியில் இருக்கிற மக்கள் யாரும் அந்த ஊருக்கு பயணமும் செய்யக்கூடாது. ஷஹீதுடைய அந்தஸ்து என்பதற்காக எல்லோரும் திருப்பூருக்கு வண்டியேறி போக முடியுமா? முடியாது. எங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்திருக்கிறது, எல்லோரும் எங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்லி அவர்கள் அறிவிப்பு செய்ய முடியுமா? முடியாது. வந்தால், வருவதை விரும்பக்கூடாது, வந்தால் அதை சோதனையாக, வந்தால் அது அல்லாஹ்வுடைய கோபமாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய அருளாக பார்க்கிற மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படி மரணிக்கக்கூடிய மக்கள் ஷஹீத் என்கிற அந்தஸ்தில் மரணிக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியில் 3473 3474 இரண்டு நபிமொழிகளிலும் நீங்கள் பார்க்கலாம். கொள்ளை நோய், பிளாக் நோய் ஏதாவது ஒரு ஊரில் வந்தால் பொறுத்து கொண்ட மக்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. அந்த ஊரை தேடி நீங்களும் போகாதீர்கள், ஊருக்குள் உள்ள மக்கள் வெளியூருக்கும் வராதீர்கள், அது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மரணத்தை குறித்து கூறினார்கள். அடுத்த ஒரு சில மரணத்தை பாருங்க. நேற்றைக்கு நம்ம மரணத்தினுடைய, நேற்றைக்கு நம்ம நோயினுடைய நிறைய விஷயங்களை நேற்றைக்கு நாம் பார்த்தோம். இந்த நோயோடு மரணிக்கக்கூடிய மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்புகளை சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு பெண்மணி, புகாரியில் 5652 நபிமொழி, ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு காக்கா வலிப்பு நோய், வலிப்பு நோய் இருக்கிறதா இல்லவா, இந்த நோய், இந்த நோய் தீர அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த பெண்ணிடத்தில் ரெண்டு சாய்ஸ் கொடுத்தார்கள். ரெண்டு வகையான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அந்த பெண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்ணே, நான் துஆ செய்தால், அல்லாஹ் பொருந்தி கொண்டால் நிச்சயம் இந்த வலிப்பிலிருந்து, இந்த நோயிலிருந்து நீங்கள் குணமடையலாம். அதே நேரத்தில் நீங்கள் இதை பொறுத்து கொண்டால், அதே நிலையில் நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள். உடனே அந்த பெண்மணியை பாருங்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேண்டும், நான் பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும், இந்த கஷ்டத்தின் மூலம், இந்த துன்பத்தின் மூலம், இந்த வேதனையின் மூலம் அல்லாஹு தஆலா என்னை சோதிக்கிறான் என்று நீங்கள் சொன்னால் நான் பொறுமை காக்க தயார், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் யா ரசூலல்லாஹ். அதே நேரத்தில் வலிப்பு வரும் பொழுது வீதியிலே நான் எங்காவது ஒரு இடத்தில் வலிப்பு வரும் பொழுது நான் கீழே விழுந்து விடுகிறேன், ஆடை எல்லாம் விலகி விடுகிறது, ஆடை விலகிற பொழுது நான் என்னுடைய மானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, ஆடை விலகாமல் இருக்க துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ், செய்கிறேன் என்றார்கள். அந்த பெண்மணி பொறுமை காத்தார்கள். அந்த பெண்மணி அந்த நோயிலிருந்து நிவாரணம் அடைந்தார்கள். அந்த பெண்மணியை மதீனத்து தோழர்கள் பார்க்கிற பொழுதெல்லாம் இது சொர்க்கத்திற்குரிய பெண்மணி என்று பாராட்டி சீராட்டி சொன்ன சம்பவத்தை ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில், நேற்றைக்கு நாம் நிறைய நபிமொழிகளை பார்த்தோம், நோய்வாய்ப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்ட மக்கள் சங்கடப்படுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய ரஹமத், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, பொறுமை காத்தால் சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோய்வாய் ஏற்படும் பொழுது இறை விசுவாசிகள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வலியுறுத்தி கூறிய நிறைய நபிமொழிகளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், யார் ஒருவர் தான் சம்பாதித்த சொத்து ஹலாலான அடிப்படையில், தன்னுடைய பொருளாதாரம், தான் சம்பாதித்த பொருளாதாரம் யாரையும் பாதிப்புக்குள்ளாக்கியோ, ஏமாற்றியோ, மோசடி செய்தோ, பிறரை வஞ்சித்தோ, பிறருடைய உரிமையை பறித்தோ அல்ல, நேர்மையாக நான் சம்பாதித்த பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை யாராவது பறிக்க வந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பொருளாதாரத்தை யாராவது உங்களிடமிருந்து பிடுங்க வந்தால், அந்த பிடுங்குகிற நேரத்தில் ஏற்படுகிற தகராறில் நீங்கள் மரணித்தால் உங்களுக்கு சஹீதுடைய அந்தஸ்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய மானத்தை காக்க போரிட்டு மரணித்தால் சஹீதுடைய அந்தஸ்து, ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை காக்க போரிட்டு மரணித்தால் சஹீதுடைய அந்தஸ்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரை, லட்சோப லட்ச மக்கள் குழுமி நிற்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல், இந்த உயிர், இந்த பொருளாதாரம், இந்த மானம், இவைகளை குறித்து மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மக்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது எந்த மாதம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி போட்டு, தெரியுமா இதற்கு என்ன விளக்கம் என்று உங்களுக்கு புரியுமா இப்படி கேட்டால், தெரிந்தாலும் சஹாபாக்கள் மௌனம் சாதிப்பார்கள். என்ன காரணம்? திடீரென வகி வந்து வேற ஏதாவது புதிய சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைக்குமோ என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். சஹாபாக்களுக்கு தெரியாதா அது எந்த மாதம் என்று? துல்ஹஜ் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திரும்ப கேட்டார்கள், இது எந்த இடம் என்று தெரியுமா? எல்லோருக்கும் தெரியும், அது அரஃபா என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த அரஃபா பெருவழி எப்படி புனிதமானதோ, புனிதமிக்க கௌபா எப்படி புனிதமானதோ, அதே போல உங்களுடைய சகோதரர்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு புனிதமானது, அவர்களுடைய ரத்தம் உங்களுக்கு புனிதமானது, அவர்களுடைய மானம், அவர்களுடைய தன்மானம் பாதுகாப்பது உங்களுக்கு புனிதமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவேதான் அதற்கு ஒரு களங்கம் ஏற்படும் பொழுது, அந்த பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, யாராவது பறிக்கவோ திருடவோ கொள்ளையடிக்கவோ முயற்சி செய்யும் பொழுது, அதற்காக வேண்டி போராடி முயற்சி செய்து நீங்கள் மரணத்தை தழுவினால் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது சஹீதுடைய அந்தஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்திற்காக போராடுகிறவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணித்தவனை போல் ஆவான். மார்க்கத்திற்காக,
மார்க்கத்தின் அடிப்படையில் இபாதத்து செய்த நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது, குர்ஆன் ஓதுகிற நிலையில் மரணித்தால், தொழும் பொழுது மரணித்தால், நோன்பு நோற்ற நிலையில் மரணித்தால், ஹஜ் செய்கிற நிலையில் மரணித்தால், இப்படி மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்க சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற பொழுதோ, மார்க்க உபதேசம் செய்யும் பொழுதோ, மார்க்கத்தை படிக்கும் பொழுதோ, மார்க்கத்தை எழுதும் பொழுதோ, மார்க்க விளக்கம் சொல்லும் பொழுதோ ஒரு மனிதன் மரணித்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மரணம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்திற்கு, நீங்கள் இஹ்ராமுடைய நேரத்தில் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நீங்கள் மரணித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒட்டகத்தில் இருந்து கீழே விழுந்து இஹ்ராமுடைய நிலையில் ஒரு மனிதன் மரணித்து விடுகிறார். நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை குளிப்பாட்டுங்கள், கபனிடும் பொழுது தலையை மறைக்காதீர்கள். காரணம், இவர் மறுமை நாளில் தல்பியா சொன்னவராகவே எழுப்பப்படுவார். பார்த்தீர்களா, ஒரு இபாதத்துடைய நிலையில் மரணிக்கும் பொழுது இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை உண்டு, அது கடைசியில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மேலோட்டமாக இந்த செயல்பாடுகள் எல்லாம் நல்ல நல்ல செயல்பாடுகள். நாகர்கோவிலில் நம்முடைய ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய தலைமையகத்தில் நடந்த ஒரு அதிசய சம்பவத்தை பாருங்கள். ஃபஜ்ர் நேரத்தில் திறந்து பாங்கு சொல்லுகிற உரிமை அண்டை வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர்தான் எப்பொழுதும் அதிகாலை பொழுதே வந்து பள்ளியெல்லாம் கூட்டி சுத்தமிட்டு லைட் எல்லாம் போட்டு மோட்டார் போட்டு தண்ணி எல்லாம் ஒதுக்கி செய்கிறவர்களுக்கு ஏற்பாடு செய்து அதற்குரிய எல்லா பொறுப்பும் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் அதே போல ஒரு நாள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து சஃபிலே அத்தையாத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் வந்து சுண்ணத்தெல்லாம் தொழுது இக்காமத்து கொடுப்பதற்கு நேரம் வந்தவுடன் போய் தட்டுகிறார்கள். அதே நிலையில் மரணித்து விட்டார். இப்படிப்பட்ட மரணங்கள். இனி பாருங்கள், முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பு வெளியே வந்திருக்கிறது, நாலு பாகம். நாமெல்லாம் ஒரு 1000 ரூபாய் செலவழித்தால் அந்த நபிமொழி தொகுப்பு நம்முடைய வீடுகளுக்கு வந்துவிடும். ஆனால் அவரை பற்றி ஒரு சிறிய ஒரு குறிப்பு. இமாம் முஸ்லீம் யார் தெரியுமா? புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புகாரி ஹதீஸ் என்று சொல்கிறோமே, அவருடைய மாணவர் தான் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இவர் 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய சங்கைக்குரிய மிகப்பெரிய ஒரு இமாம். புகாரி இமாம் இடத்தில் பாடம் படித்திருந்தாலும் ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்றார். ஈராக், சவுதி அரேபியா, எகிப்து போன்ற பல இடங்களுக்கும் சுற்றித் திரிந்து ஹதீஸுகளை திரட்டி வரக்கூடிய சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை பாதுகாத்து வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய தியாகி. இவருடைய வாழ்க்கை குறிப்பு உங்களுக்கு தெரியுமா, இவர் எப்படி மௌத்தா போனார் என்று? சுபஹானல்லாஹ். சமீபத்தில் தான் நானும் கேட்டறிந்தேன், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அல்லாஹு தாலா அவருடைய கபருடைய வாழ்வை, மறுமையுடைய வாழ்வை பெரிய அளவில் அல்லாஹு தாலா வெற்றியாக அமைத்துக் கொடுக்க நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இமாம் மரணிப்பதற்குள் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துதான் மரணிக்க வேண்டும். வெறுமனே மரணிக்க கூடாது, அது மிகப்பெரிய துரோகம். இந்த மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம், வருகிற தலைமுறைக்கு செய்கிற துரோகம். நான் முஸ்லீம் என்றால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், எதையாவது ஒன்றை இந்த இஸ்லாத்திற்கு செய்யாமல் நான் மரணிக்கவே கூடாது. ஒன்று, படிக்க வேண்டும், படித்த மார்க்கத்தையாவது குறைஞ்சபட்சம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லது வருகிற தலைமுறை பயனுள்ள வகையில் எதையாவது ஒன்றை செய்யாமல் மரணித்தால் அது மிகப்பெரிய துரோகம். ஆகவே தன்னுடைய 15 ஆண்டு காலத்தை, எத்தனை வருஷம், 15 ஆண்டு காலத்தை இந்த சங்கைக்குரிய இமாம் 300,000 ஹதீஸை திரட்டுவதற்கு செயல்படுத்தி இருக்கிறார். 300,000 ஹதீஸ். நமக்கெல்லாம் இப்ப எவ்வளவு வயசாச்சு? 42, 40, 45, 50, எவ்வளவு வயதுடையவர்கள் இருக்கிறோம். நம்மெல்லாம் எத்தனை ஹதீஸை குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருப்போம்? குர்ஆன் ஓத தெரியுமா நம்ம யாருக்காவது? தெரியாது. காரணம், ஒரு பொடும்போக்கு. தெரிஞ்சு என்ன செய்ய போறோம், ஓதி என்ன செய்ய போறோம்? பொடும்போக்கு. அது மிகப்பெரிய தவறு அன்பர்களே. இது நம்முடைய மார்க்கத்திற்கு நாம் செய்கிற மிகப்பெரிய துரோகம். இது நம்முடைய கடமை. அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. இந்த இமாமை பாருங்கள், 15 ஆண்டு காலத்தை 300,000 ஹதீஸை திரட்டுவதற்காக வேண்டியே செலவிட்டு 300,000 ஹதீஸுகளையும் சேகரித்து தன்னுடைய ஆசிரியர் இமாம் புகாரி அவர்கள் சொல்லுகிற நபிமொழிகளையும் கேட்டுணர்ந்து கடைசியில் யூதர்களுடைய ஊடுருவல்,
பொய்யான தகவல் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அனைத்தையும் அவர் களைந்து இந்த சமூகத்திற்கு 5770 நபிமொழிகளை மிக சுத்தமாக வழங்கியவர் இமாம் முஸ்லிம். அவருடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? முஸ்லிம் ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாலே அந்த கித்தாவை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். எப்படின்னா திருமதி இமாம், புகாரி இமாம், நசை இமாம் இவங்களுடைய ஹதீஸை தொகுத்து வழங்கிய பாடத்திட்ட முறைகளை பார்த்தால் ஒலு, ஒலுவுக்கு பிறகு பாங்கு, பாங்குக்கு பிறகு சுத்தம், சுத்தத்துக்கு பிறகு தொழுகை, தொழுகைக்கு பிறகு ஜக்காத், இப்படித்தான் பாட அமைப்பு முறை. ஆனால் முஸ்லீம் ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், கொஞ்சம் முன்பின்னா இருக்கும். என்ன காரணம்? பாடத்திட்டத்தை அமைப்பதற்கு முன்னதாகவே அந்த இமாம் இறந்து போய்விட்டார், பின்னால் வந்தவர்கள் தான் பாடத்திட்டத்தை அமைத்தார்கள் என்பது கூடுதலான ஒரு குறிப்பு. ஆனால் பேரிச்சம்பழத்தை அருகிலே வைத்து திரட்டப்பட்ட நபிமொழிகளை சிந்தித்துக் கொண்டு இந்த நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வேண்டி சொல்லியிருப்பார் என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுதே உயிர் போன ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் தான் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவருடைய கிதாபில் இருக்கிற ஒரு ஹதீஸ் என்னைக்காக நாம் படிச்சிருப்போமா? படிச்சிருக்க மாட்டோம். அது காசு கொடுத்து வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக வேண்டி உழைத்த நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவனுக்கு சஹீதுடைய அந்தஸ்த், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணித்த அந்த சஹீதுடைய அந்தஸ்த் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா, மறுமை நாளில் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய ஒரு சில மனித உறுப்புகள் உண்டு. நரகத்திற்கு ஹராமாக்கிய மனித உறுப்பு எது? சுஜூத் செய்யும் பொழுது அந்த சுஜூதின் மூலம் நெற்றியில் ஏற்படுகிற தழும்பு நரக நெருப்பு தீண்டாது, நரக நெருப்புக்கு அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி கண் விழித்த ஒரு அடியானுடைய கண் நரகத்திற்கு ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்கத்திற்காக வேண்டி கண் விழித்து படித்து, மார்க்கத்திற்காக வேண்டி ஆய்வு செய்து, மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி பயணங்கள் செய்து, இப்படியே மார்க்கத்திற்காக வேண்டி உழைத்து உழைத்த ஒரு அடியான் அதே நிலையில் மரணிக்கும் பொழுது அவருக்கும் நல்ல மரணத்தினுடைய நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தோழர்களே, அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாத்தில் மிகச்சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? ஜிஹாத்தினுடைய அக்பர் என்றார்கள், பெரிய ஜிஹாத், ஜிஹாத்தினுடைய மிகப்பெரிய ஜிஹாத் எது தெரியுமா? நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு கொடுங்கோலன் இருந்தால், அநியாயக்காரன் இருந்தால், அக்கிரமக்காரன் இருந்தால், அவனிடத்திலே போய் நீங்கள் சத்தியத்தை சொல்லுவது, கொடுமைக்கார ஆட்சிக்கு எதிராக, கொடுமைகளுக்கு எதிராக சத்தியத்தை நிலைநாட்ட நீங்கள் உங்களுடைய நாவை அசைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிறீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக ஒரு மனிதனை ஆயுதத்தை எடுத்து, ஒரு மனிதனை அடித்து கொலை செய்து இல்லாமல் ஆக்குவது என்பது வேறு, அந்த மனிதனுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி அந்த அணியில இருந்து இஸ்லாத்திற்கு ஒரு நபரை சேர்த்துவது என்பது வேறு. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. போர் வரும்போது, சண்டைகள் வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தா சாதாரணமாக நமக்கு என்ன தோணுது, ஒரு எதிரி இருக்கிறார்கள், அந்த எதிரியை உடனடியாக கோபப்பட்டு அடித்து ஒழித்து அவரை நாம் கொன்று விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், எதிரி இல்லாமல் ஆனால் அவரவுதான், இஸ்லாத்திற்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் நாவை பயன்படுத்தி சத்தியத்தை எடுத்து சொல்லி அந்த எதிரியை இல்லாமல் ஆக்கி அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவரை அழைத்தால் எதிரியும் இல்லாமல் ஆகிறார், இஸ்லாத்திற்கும் ஒரு மனிதர் கிடைக்கிறார். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுமைக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்லி அந்த நேரத்தில் மரணிக்கக்கூடியவருக்கு சஹீதுடைய அந்தஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு நமக்கு சொன்னார்கள். அன்பர்களே, இவைகளெல்லாம் பண்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், முக்கியமா நீங்கள் தெரிந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு யாராவது நீரில் மூழ்கி மரணித்தால் நாம முடிவு செய்துவிடக்கூடாது, இஸ்மாயில் தண்ணீரில் விழுந்து மரணித்தார், ஆகவே அவருக்கு ஜனாசா சஹீதுடைய அந்தஸ் நாம முடிவு செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளுக்குத்தான் இந்த சிறப்பு என்று சொன்னார்களே தவிர, செயல்பாடுகளுக்குரிய நபர்களுக்கு அந்த சிறப்பா என்றால் அல்லாஹ்வை தவிர அதை யாரும் அறிய முடியாது. ரெண்டு குல வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். தொழுதால் தொழுகையின் கூலி என்ன? சொர்க்கம். தொழுகிற முஸ்தபாவுக்கு சொர்க்கம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், செயல் நல்ல செயலை செய்கிறார், செய்கிற பொழுது உள்ளம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஏன்? இன்னமல் அமாலு பின் நியா, எண்ணங்கள் எல்லாம்
செயல்பாடுகளை பொறுத்துத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். உங்களுக்கு தெரிந்த நபிமொழி இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதற்கு நினைவுபடுத்துகிறேன். அவ்வளவுதான். மறுமை நாளில் அல்லாஹு தாலா மூன்று மனிதனை அல்லாஹ் கொண்டு வருகிறான். அவர்களெல்லாம் யார்? ஒரு மனிதர் குரானை ஓதி மக்களுக்கு போதித்தவர், சொந்த பணத்தையெல்லாம் வாரி வாரி சமூகத்திற்கு செலவு செய்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணித்தவர். அல்லாஹு தாலா கேட்கிறான், உன்னுடைய உயிரை எப்படி மாய்த்துக் கொண்டாய்? அல்லாஹுவே உன்னுடைய பாதையில் போரிட்டு நான் மாய்த்தேன். அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய செயல் உண்மைதான், போரிட்டது இறந்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் உள்ளம் இருக்கிறதே உன்னுடைய எண்ணம், அந்த எண்ணத்தில் நீ எப்படி நினைத்து கொண்டிருந்தாய் என்றால், மக்களெல்லாம் நம்மை புகழ வேண்டும், உயிர் தியாகி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ செய்தாய். எந்த மக்களுக்காக வேண்டி செய்தாயோ அந்த மக்கள் இதோ இங்கே நிற்கிறார்கள், அவர்களிடத்திலே போய் அந்த நன்மையை பெற்றுக்கொள், உனக்கு மறுமையில் இந்த நாளில் உனக்கு எந்த நன்மையும் அல்ல என்று சொல்லி, சஹீதுடைய அந்தஸ்தில் இந்த உலகத்தில் மரணித்தான் என்று நாமெல்லாம் பெருமைப்பட்ட மனிதனை அல்லாஹ் நரகத்திற்கு அழைத்து செல்கிறான். பார்த்தீர்களா? அப்படியானால் மனிதர்களை தீர்மானிக்கிற உரிமை நமக்கு அல்ல, செயல்களை தீர்மானிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த உலகத்தில் மரணிக்கிறார்கள், எத்தனையோ பேர் மரணிக்கிறார்கள். வெளித்தோற்றத்தில் இவர் சொர்க்கவாசி என்று முடிவு செய்கிற அதிகாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏதாவது தந்திருக்கிறார்களா? வெளித்தோற்றத்தில் இப்போ நாம் முதல்ல இதுவரை நம்ம பார்த்தது செயல்பாடுகள், நீரில் மூழ்கி, இடிபாடுகளில் சிக்கி, போரில் மரணித்து, இதெல்லாம் செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது. செயல்பாடல்ல, ஒரு மனிதர் மரணித்து கிடக்கிறார், பார்த்த உடனேயே இவர் சொர்க்கவாசியாக இருக்கலாம், சொர்க்கவாசிக்குண்டான அந்தஸ்து உண்டு என்று நினைப்பதற்குண்டான வழிமுறை நெறிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்றால், திருமதி நசை போன்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்க முடிகிறது. ஒரு அடியான் அவர் மரணித்து அவருடைய நெற்றியில் வியர்வை துளி இருந்தால் அவர் சொர்க்கவாசி என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மரணித்த மனிதனுடைய நெற்றியில் வியர்வை துளி அடையாளமாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு அடையாளம். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மரணம், அது நல்ல மரணம், நல்ல மரணம், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மரணம் என்று நாம் சிறிது முடிவெடுப்பதாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மரணிக்கின்ற நேரத்தில் அவருடைய கடைசி வார்த்தை சஹாதத்தாக இருந்தால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நிலையில் யார் ஒருவர் மரணிக்கிறாரோ அவர் கடைசியில் எப்படியாவது சொர்க்கம் செல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்கள், அவர் எப்படியாவது சொர்க்கத்திற்கு செல்லுவார். அவர் பட்ட செய்த பாவத்திற்காக வேண்டிய தண்டனை அல்லாஹ் நாடி கொடுத்தாலோ, பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலோ சொர்க்கம் உறுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியும், மௌத்தா போற நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா? இப்படிதான் நமக்கு எல்லாம் தோணும், பெரிய விஷயம்தான் அன்பர்களே. காரணம், சொர்க்கம் பெரிய விஷயம், அதை அல்லாஹு தாலா கொடுக்க யாருக்கு நாடுறானோ அவர்களைத்தான் அல்லாஹு தாலா அந்த கலிமாவையே சொல்ல வைப்பான். காரணம், உலகத்தில் வாழும் பொழுது அந்த களிமா என்னாண்டே தெரியாது, அந்த களிமாவுக்கு எதிராக நடந்து அந்த களிமா என்ன, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹு தாலா 47வது அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அல்லாஹுவை குறித்து படிக்காமல், களிமா என்னவென்று தெரியாமல், எதற்காக வேண்டி இந்த சஹாரத்து களிமா சொல்லி உலகத்தில் வாழுகிறோம் என்பதை புரியாமல், அந்த களிமாவுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி கொண்டு உலகத்தில் வாழ்ந்து மரணித்து என்னால் களிமா சொல்ல முடியும் என்றால் அல்லாஹ் விடுவானா? நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட மாட்டான். காரணம், அதை நீங்கள் சொன்னால் அவன் சொர்க்கம் தருவதாக வாக்களிக்கிறான். அவன் நாட வேண்டும் அந்த நேரத்தில், குடும்பமே நின்று கதறும் அந்த நேரத்தில், அப்பா லாயிலா இல்லதா சொல்லுங்க, லாயிலா இல்லதா சொல்லுங்க, களிமா சொல்லுங்க, குடும்பமே பதறும், நாவு வராது, அல்லாஹு தாலா சொல்ல வைக்க விட மாட்டான். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்பவர்களே. சஹாதத்து சொன்ன நிலையில், துவா செய்த நிலையில், பிரார்த்தனை செய்த நிலையில், நாம் ஒவ்வொருவரும் அந்த மரண நேரத்தில் நம்முடைய உயிர் பறிக்கப்படுவதை விரும்ப வேண்டும் என்பவர்களே. நிறைய பேர் சொல்லுவார்கள், இதெல்லாம் போக இந்த கிழமையில் மரணித்தால் சொர்க்கம், இந்த இடத்தில் மரணித்தால் சொர்க்கம் என்றெல்லாம் நிறைய சொல்லுவார்கள். அதற்கு ஒரு சில அடிப்படையும் உண்டு.
என்ன அடிப்படை? அவைகளெல்லாம் சரியான நபிமொழிகள் அல்ல, பலகீனமான செய்தி. இந்த சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திருமதியில் 994வதாக ஒரு நபிமொழி உண்டு. அந்த நபிமொழி ஏற்கத்தக்கதல்ல, அது பலகீனமான செய்தி. அதேபோல் பாருங்கள், ஜும்மாவுடைய நாளில் யார் ஒருவர் பகல் நேரத்தில் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் கபர் வேதனை இல்லாமல் அவர் மறுமை நாளை அல்லாஹுவை சந்திப்பார் என்கிற செய்தி அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலே உண்டு. அதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல. அதே போல யார் ஒருவர் மக்கா மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கியாம நாளில் உங்களுக்கு பரிந்துரை செய்து உங்களுக்கு சொர்க்கத்தில் உயரந்தஸ்தை வாங்கி தருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்திகள் உண்டு. அதுவும் ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல. யார் ஒருவர் பைத்துல் முக்கத்தஸில் மரணிக்கிறாரோ அவர் வானத்தில் மரணித்தவரை போராவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டுப்பட்டு சொல்லப்பட்ட செய்திகள் உண்டு. அதுவும் நம்பத்தகுந்த செய்தி அல்ல என்பதை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்றைய தினம் நாம் பார்த்த இத்துணை நபிமொழிகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன நண்பர்களே? எந்த நேரமும் நம்முடைய உள்ளத்தில் கசடுகள் இல்லாமல், பொறாமை இல்லாமல், வஞ்சக எண்ணம் இல்லாமல், அல்லாவுக்கு எதிராக சிந்திக்கின்ற எண்ணம் இல்லாமல், அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற உள்ளம் உடையவர்களாக 24 மணி நேரம் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3869வது நபிமொழி. அந்த நபிமொழியை பார்த்தால் உங்களுக்கு சட்டனை தெரிந்துவிடும். என்ன சொல்கிறார்கள்? ஒரு இறை விசுவாசி அவர் எப்பொழுதும் மார்க்கத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். சஹீதுடைய மரணம் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருப்பார். தன்னுடைய மரணம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மரணமாக வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருப்பார். அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்காதா என்று ஆர்வத்தோடே இருப்பார். அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சாதாரணமாக இரவில் தூங்கச் சென்றார், தூக்கத்திலேயே அவருக்கு மௌத்து வந்துவிட்டது என்றாலும் அவருக்கு சஹீதுடைய அந்தஸ்த். சாதாரணமான மௌத்துக்கு எப்படி சஹீதுடைய அந்தஸ்த்? சாதாரணமான மௌத்துக்கு எப்படி அல்லாஹு தஆலா சஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்றால், எண்ணத்தை தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அதுதான் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். நம்முடைய எண்ணம் மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜமாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு நபித்தோழர் ஓடோடி வருகிறார். வாசலில் வந்தவுடனே தொழுகை முடிந்து விட்டது. நபித்தோழருக்கு மிகப்பெரிய வருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தனியாக தொழுங்கள், ஜமாத்தோடு தொழுது நன்மை உங்களுக்கு உண்டு என்றார்கள். எப்படி? எப்படி? அவருடைய எண்ணம் ஜமாத் வேண்டும் என்று முயற்சி செய்து ஓடோடி வந்தார். அந்த வந்த அந்த எண்ணத்திற்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனியாக தொழுதாலும் ஜமாத்துடைய கூலி. பொதுவாக தனியாக தொழுதா ஒரு நன்மை தானே, ஜமாத்தோடு தொழுதால் தானே 27 மடங்கு நன்மை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தனியாக தொழுங்கள், உங்களுக்கு 27 மடங்கு கூலி என்றார்கள். ஆக இஸ்லாத்தின் அடிப்படை எண்ணம் நன்றாக இருக்க வேண்டும். எண்ணம் நல்ல நிலையில் இருந்து திடீரென மரணம் வந்தாலோ, அல்லது தூங்குகிற நேரத்தில் மரணம் வந்தாலோ, அல்லது மேற்சொன்ன அடிப்படையில் உங்களுக்கு மரணம் சம்பவித்தாலோ, நிச்சயம் அல்லாஹு தஆலா உங்களை கைவிட மாட்டான். உங்களுக்கு உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் அந்த மரணத்தின் மூலம் வழங்குவான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய யதார்த்தமான சத்தியமான அடிப்படை. அன்பர்களே, இனி மரண தருவாயை ஒரு அடியான் நெருங்கிவிட்டான். நோயின் மூலமோ, சக்கராத்துடைய வேதனையின் மூலமோ குடும்பத்தார்கள், மருத்துவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம்தான் வாழ்வார் என்று சொல்லுகிற அளவுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு. யதார்த்தம் அதுதானே? அப்படி மரணத்தருவாய் நெருங்குகிற நேரத்தில் அவர் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு சில கடமைகள் உண்டு. மரணத்தருவாயில் அவருக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்றும் உண்டு. அவருக்காக அவரை சுற்றி இருக்கிற குடும்பத்தார்கள் செய்ய வேண்டிய கடமை என்றும் உண்டு. இதெல்லாம் ரூஹு வாங்குவதற்கு முன்னால் உள்ள சட்டங்கள். ஒரு மனிதர் மரணத்திற்கு முன் ஏற்பாடாக, அப்படி வைத்துக் கொள்ளுங்களேன், மரணம் வரப்போகிறது, அதற்கு முன் ஏற்பாடாக அவர் செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அந்த வழிமுறைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். வஆஹிரு தௌவானா அன்னில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.